ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவா தோசை எப்படி பண்ணான்னு பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வந்து இட்லி மாவு தோசை மாவு காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஒன்று சப்பாத்தி இல்லை கோதுமை தோசை இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். ரவையும் எப்போவுமே நம்ம வீட்டில் வச்சிருக்க ஒரு பொருள் தான். அதை வச்சு நம்ம இன்னைக்கு ரவா தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். நான் அதுக்கு இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துப்போம். அடுத்ததாக அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, அதையே சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஹோட்டல்லாம் வந்து மைதா மாவு சேர்ப்பாங்க, நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தோசை வந்து நல்லா முறுமுறுப்பாக வராது. இது கூட நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சோண்டு மிளகு. நீங்கள் மிளகு வந்து முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லைனா 1-2 அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். கூடவே 1 பச்சை மிளகாய், அதுவும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இடையில நம்ம சாப்பிடும் போதே கிடைக்கும், குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா பச்சை மிளகாய் கிடச்சிச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. அடுத்ததான் 1 வெங்காயம், பெரிய வெங்காயம். எவ்வளோ மெல்லெஸாக முடியுமோ அவ்வளோ மெல்லெஸாக கட் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்த்துக்கிறேன் கூட. கூடவே கொஞ்சோண்டு மல்லி இலை, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்துட்டு நம்ம நிறையவே தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா நமக்கு ரவை வந்து நல்லா உப்பி வரும் தண்ணியில் ஊறும்போது. ஸோ நீங்கள் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம், சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாமே வந்து நீங்கள் எண்ணெயில் லைட்டாக ஒரு வதக்கி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். நான் அப்படியே பச்சையாகவே சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக போட்டுற வேணாம் வெங்காயம் நறுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ரொம்ப எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்து தண்ணியாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும் தோசையில். மாவு வந்து இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும், மேலே தண்ணி தனியாக நிற்க தான் செய்யும். நீங்கள் ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றும் போதும் கலந்து கலந்து தான் ஊற்றணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு தோசை நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி போதும். இதை வந்து 1 கால் மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் நல்லா அந்த ரவையெல்லாம் ஊறி மேலே வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தோசை எப்படி வாக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். தோசை சட்டி வந்து பாருங்க நல்லா காஞ்சிச்சு, ஆவி எப்படி வருது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா காயணும், அப்பனா தான் நமக்கு ரவா தோசை நல்லா வந்து மொறுமொறுன்னு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டம்ளர்லயோ இல்லை கிண்ணத்துலயோ மாவு கொஞ்சம் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு அப்படியே வெயிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான், நம்ம ரவா தோசை சூப்பரா ஊத்திட்டோம் பாருங்க. இப்போ இதுக்கு மேல நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா அப்பனா தான் நமக்கு வந்து மொறுமொறுன்னு கிடைக்கும், நல்லா ப்ரௌன் ஆகி வரும். கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் சுடணும். இந்த தோசை கொஞ்சம் வேகட்டும் நல்லா பாருங்க. நம்ம தோசை நல்லா சமந்து வந்துடுச்சு. இப்போ இப்போ சைட்லேருந்து அப்படியே எடுத்து விடுங்க. வந்து திருப்பி போடணும் கூட அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோசையாக எடுத்துடலாம் நம்ம பாருங்க. நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான ரவா தோசை ரெடி. இன்னொரு தோசை கூட நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். மாவு வந்து உங்களுக்கு தோசை சுட சுட வந்து நீங்கள் கலந்து வச்சுருக்க மாவு வந்து கெட்டியாகிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இடையில கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டே இருங்க. சூப்பராக ஊற்றியாச்சு தோசை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தோசை இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.